Friends, today we see about RRB exam 2018 previous year question papers. RRB exam la idhukku mari ketta question paper la nam aptitude la shortcuts and tricks paapom ketta question la irundhu adhukku mari nam channel subscribe panna marundinga please killer ka subscribe button subscribe panninga pakkathula bell button touch panninga nam ovvoru videos ungalukku vandhu serum okay vaanga video ku paalam paarunga adha indha question already ketirukanga ALP la so adha pathi nam paapom what is the value of opposite to 3 so adha paathirukkom dice nalae ஆறு பக்கம் இருக்கும் ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ ஏன்னா த்ரீ கேட்டிருக்காங்களா ஸோ மூணு டைஸையும் பாருங்கள் அதில் த்ரீ எங்கே இருக்க பாருங்கள் மூணு டைஸில் இருக்கும் ஸோ த்ரீ காமனாக போட்டுங்க மீது என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக எழுதிக்கிங்க ஸோ என்ன நம்பர் இல்லை டைஸ் தான் மொத்தம் சிக்ஸ் நம்பர்ஸ் சொல்லேன் சிக்ஸ் சைட்ஸ் இருக்குது மொத்தம் ஸோ சிக்ஸ் சைட்ஸில் இப்போ ஃபைவ் நம்பர்ஸ் எழுதிட்டோம் ரிமைனிங் நம்பர் ஃபைவ் ஸோ அதை தான் இப்போ எழுதுகிறோம் நம்ம ஸோ ஆன்சர் ஃபைவ் ஆப்ஷன் பி ரைட் ஸோ நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம் இதை நம்ம போட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ மூணு டைஸை பார்த்து சொல்கிறோம் இதுமாதிரி ரெண்டு டேஸ் இருந்தாலும் சரி நாலு டேஸ் இருந்தாலும் சரி என்ன கேட்டாங்களோ ஆன்சர் பண்ணிடலாம் இல்லை லாஸ்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துருக்கோம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள் யா இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டில் நம்ம கேட்டுருவாங்க இதில் என்ன வேல்யூ வருவாங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி நம்பரு நம்மளுக்கு இப்போதுவே தெரிஞ்சது தான் ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மைண்டில் போட்டு போயிடலாம் அதை இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த வேல்யூ கேட்டிருப்பாங்க வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட்டுன்னு ஸோ இதை பாருங்கள் ஏசி மிடில் என்ன கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பிசி ஸோ அதை ரெண்டு கேப் இருக்குது அப்புறம் சி வந்துருச்சு டிஇ ஸோ ப்ளஸ் டூ எஃப் ஜி ஸோ ப்ளஸ் டூ அங்கே ஜி வரும் அதுமாதிரி பாருங்கள் செட் இது வந்து மைனஸில் போது பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆல்பபெட்டில் நிறையா வந்ததுனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபிசிடி ஃபுல்லாக எழுதிக்கணும் ஏபிசிடி எழுதிட்டு அதை ஒன் டூ த்ரீ நீங்கள் போட்டுங்க ஏன்னா அதுலேருந்தே ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் சொல்கிறேன் ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் உங்கள் புரியும் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள் அது மைனஸ் டூவில் போது பாருங்கள் ஸோ ஏசி மேலே இ அதெல்லாம் வந்து ப்ளஸ் டூவில் போது இப்போது செகண்டில் வருது மைனஸ் டூவில் போது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று ஒன்று நீங்கள் ஆப்ஷன் வச்சு எடுக்கிற மாதிரியே வரும் ஸோ இது இது கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவும் நீங்கள் கண்ணில் பார்த்தே போட்டுடலாம் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை சின்னதாக மைண்ட் கால்குலேஷன் தான் நெக்ஸ்ட் தான் பாருங்கள் அதாவது இந்த சிம்பிள்ஸை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ ப்ளஸ்ன்னு இருக்குது ஸோ அந்த அடிஷ்னலாக என்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அந்த மாதிரி மாற்றிருப்பாங்க அவங்க பாருங்கள் நம்ம நாலு சிம்பிள்ஸ் இருக்குது நாலு சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம போடணும் டுவெண்ட்டி த்ரீ ஓகே அங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் என்ன போடுறான்னு பாருங்கள் சப்ரேட் பண்ணுறாங்க மைனஸ் போட்டுருணும் ஸோ இங்கே மைனஸுக்கு பதில் என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறோம் அந்த டூ அப்படியே போட்டுங்க இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது அதுக்கு பதில் அடிஷ்னல் சிம்பிள் போடணும் ப்ளஸ்ஸு இந்த எயிட்டி அண்ட் ப்ளஸ் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல டிவைட் போட்டுக்கணும் டிவைட் டுவெண்ட்டி ஸோ இதை வந்து நம்ம என்ன மாதிரி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா வராது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தட் மீன்ஸு எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பி ப்ராக்கெட் அப்புறம் ஓன் இருக்கிறது ஆஃப் ப்ராக்கெட் அப்புறம் டீன் இருக்கிறது வந்து டிவைட் எம்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம பண்ண முடியும் அப்படி பண்ணுறது ஆன்சர் நம்மளுக்கு வரும் இது உங்களுக்கு நிறைய இதில் யூஸ் ஆகும் இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டாலே நீங்கள் அடுத்த ஸ்டேட்டு ஆன்சரே போடலாம் ஸோ இப்போ புரியதுக்காக அந்த டீட்டெயில் போடுற பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கோம் ஸோ நம்ம அந்த நம்பர் அப்படியே எழுதிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிருக்காங்க டிவைட் பதிலாக ஃபஸ்ட்டு மாற்றணும் அந்த டிவைடை வந்து நம்ம இப்படி மாற்றிடுறோம் பைன் போட்டு எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை ஆன் சால்வ் பண்ணிட்டோம் 23 மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் இதை போட்டுக்கிறோம் ஃபோர் போட்டேன் இப்போது அண்ட் அடுத்த ஸ்டெப்போ பாருங்கள் டிவைட் முடிஞ்சிச்சு இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம லெஸ் பண்ணோம் 23 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் வரும் ஓகே மைனஸ் ஃபோர் இது ஆன்சர் பண்ணிங்கன்னா 23 மைனஸ் டென்
ஆன்சர் பாருங்க 13. ஸோ ஆப்ஷன் ஏ 13, ஆன்சர் ஏ. ஸோ திருப்பியும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஷார்ட்டாக சொல்கிறது பாருங்கள். இது வரைக்கும் போட்டுட்டோம், இந்த மல்டிப்ளை வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஷார்ட் பண்ணிக்கலாம், ஃபோர்னு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த இடத்துல 4 இது பாருங்கள், அடுத்த ஸ்டெப் அப்படியே போடுங்க, மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ். சாரி நம்ம மாற்றி போட்டிருக்கோம், அதாவது இங்கே இங்கே பாருங்கள் ப்ளஸ் போட வந்திருக்கு, நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிங்க. ஆனால் நம்ம இப்படி போடும் போதே தப்பு வருது, நீங்கள் ஒரு 4 ஆர் 5 டைம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாத மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அவங்க ப்ளஸ் 4 மைனஸ் 6. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சாரி 23 27 மைனஸ் 6, அது 23 ப்ளஸ் 4 27 மைனஸ் 6. ஸோ ஆன்சர் 21, ஆப்ஷன் சி. இப்போ சின்ன சைன் மாறதுனால எவ்வளோ ஒரு ப்ராப்ளமே தப்பாகுது பாருங்கள். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. 23 மைனஸ் 6 ப்ளஸ் 4, இது வரைக்கும் போடலாம், நீங்கள் ஆன்சர் போட்டுடலாங்க. ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணது மாதிரி. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் கீழே லைக் பண்ண சார், லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை கமெண்ட் பண்ணுறதா சார், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.